ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மல்லிகை சேனல். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக ரெடி ஆயிரும். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1.5 டீஸ்பூன், ஆம்ச்சூர் தூள் 1/2 டீஸ்பூன். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான் அது. உப்பு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வெண்டைக்காய் கழுவி நல்லா மீடியம் சைஸாக நறுக்கினது ஒரு 400 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்டே பண்ணுங்கள். வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையும் வெளியில் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டே பண்ணணும், 2 நிமிஷம் போதும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காயோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா எல்லாம் கோட் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இந்த மசாலா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பாதி அளவு எண்ணெய் விட்டோம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதும் மீண்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாக்கி எண்ணெய் நீங்கள் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதும் மூடி எடுத்துட்டு நம்ம இப்போ ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணணும். இந்த பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்லை, இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா சீரகத்தூள். இதை ஏன் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளேவர் வந்து நம்மளோட டிஷ்ஷில் தனியாக தெரியும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா அது நல்லா மற்ற மசாலோட மிக்ஸ் ஆகி அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் தெரியாமல் போயிடும். ஆனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா தனியாக தெரியும். இந்த ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு ஒரு வெண்டைக்காயை அமுத்தி பாருங்கள், அது சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்தால் நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வறுவலை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுருங்க. நம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.